தந்தை தொலைக்காட்சியின் நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு முடியறதுக்கு இன்னொரு மூணு மாதம் இருக்குது ஆனாலும் இந்த வருஷத்துடைய ட்ரெண்டிங் வார்த்தை என்ன அப்படின்னு நம்ம இன்றைக்கே சொல்லிட முடியும் சனாதனம் அப்படிங்கிறது தான் அது தமிழ்நாடு தாண்டி சென்னை தாண்டி நம்மளுடைய எல்லைகள் தாண்டி பல மாநிலங்கள் தாண்டி இன்னைக்கு வந்து எல்லாரும் தேசம் முழுக்க இந்த சனாதனம் அப்படின்னா என்ன அப்படின்னு இருக்காங்க இதுக்கு ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் இரண்டு கட்சிகள் அதுக்கு பெரிய சர்ச்சை இது வந்து நாட்டினுடைய பிரதமர் முதல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் வரை சாதாரணமாக இந்த வார்த்தையெல்லாம் கேள்விப்படாதவங்க கூட இன்றைக்கி கடையில் உட்காந்துட்டு ஏதோ சனாதனோன்னு சொல்கிறாங்களே என்னப்பா அது அப்படின்னு கேட்கக்கூடிய அளவில் இன்றைக்கி அது வந்து ஒரு பிரைமரி அரசியல் டிஸ்கோர்ஸாக மாறியிருக்கு இது வந்து ஏதோ ஒரு தெரியாத ஒரு டெக்ஸ்ட்டு எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு சம்ஸ்கிருத வார்த்தை யாருக்குமே அப்படின்னா என்னென்னு புரியாதுங்கிறத தாண்டி அதை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியத்தை இன்றைக்கி இவங்களாம் நம்ம உருவாக்கிட்டாங்க சென்னையில் ஒரு மாநாடு நடக்கிறது சனாதன ஒழிப்பு மாநாடு அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர் வைக்கிறாங்க அதுக்கு தமிழ்நாட்டுடைய அமைச்சர் ஒருவர் இளைஞர் அவர் முதலமைச்சருடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதில் பங்கேற்கிறார் அப்போது இதை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறார் அந்த பேச்சு தீயாக பற்றி கொள்கிறது அதுவும் சும்மா ஒழிக்கணும் இல்லை டெங்கு மலேரியா மாறிங்க கொரோனா மாறிங்க அதெல்லாம் எதிர்க்க முடியுமா ஒழிக்கணும் அப்படின்னு ரொம்ப கடுமையாக பேசுகிறார் இதை மாதிரி நிறைய பேர் ஏற்கனவே தமிழ்நாட்டில் பேசியிருக்காங்கன்றது நமக்கு தான் தெரியும் ஆனால் வடநாட்டில் இருக்கிறவங்க மற்ற மாநிலங்களில் இருக்கிறவங்களுக்கு இது புதிதாக இருக்குது என்னது சனாதனத்தை ஒழிக்கணும் அப்படின்னு எல்லாரும் அங்கே வேலாயுதம் சூலாயுதத்தெல்லாம் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க எப்படி நீங்கள் இப்படி சொல்லி போவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சர்ச்சையாகிறது பிரதமர் வரைக்கும் அதை பற்றி பேசுகிறாரு இது வந்து ஒரு அரசியலில் ஏன் இந்தியா கூட்டணிக்குள்ளேயே கூட நிறைய சிக்கல்களை உருவாக்கியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் நரேந்திர மோடி மட்டும் எதிர்க்கிறாரா எதிர்க்கலை மம்தா பானர்ஜி எதிர்க்கிறாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்கிறாரு அப்பா இப்படிலாம் பேசக்கூடாது இப்படிலாம் செய்யலாம் சொல்லாதீங்க சனாதன தர்மம்லாம் எவ்வளோ உயர்ந்தது தெரியுமா அப்படிங்கிறாரு காங்கிரஸ்காரங்க சொல்கிறாங்க நிறைய இன்றைக்கி சோஷியல் மீடியால இது ட்ரெண்டிங் இன்னைக்கு நமக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி இருக்கிறார் எல்லா ஒரே அரசியல் மீம்ஸ் யார் பேசினாலும் மீம்ஸ் போடுறது யார் பேசினாலும் ட்ரெண்டிங் பண்ணுறது ஹேஷ்டாக் பண்ணுறது இதே வேலையை நிறைய பேர் திரிகிறாங்கல்ல அப்படி இது ஒரு சனாதனன்ற வார்த்தை இதை வச்சு சுற்றிக்கிட்டே இருக்கார் நான் கேட்டேன் தம்பி இந்த சனாதன ஒழிப்புனால் என்னப்பா அப்படியே தெரியுமா உனக்கு அப்படின்னா என்ன சனாதன ஒழிப்பு தானேக்கா அதான் கொசூத்தி வைக்கிறது அப்படின்னுட்டார் அதனால் இது அந்த சனாதனத்துலேருந்து டெங்குக்கு போய் அங்கேருந்து கொசுக்கு போய் இது கொசு வியாபாரத்தில் வந்து அது எங்கேயோ போய் நின்றுச்சு ஸோ அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது அதையும் தாண்டி முக்கியமாக தேர்தல் வரக்கூடிய காலகட்டங்கிறதுனால அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியலை புரிஞ்சிக்கக்கூடிய தேவையும் நமக்கு இருக்குது அதற்கான சில தெளிவுகளை நம்ம பெறுவோம் அப்படிங்கிற முயற்சியாகத்தான் இந்த ஆறு பெருமக்கள் இப்போது நம்மிடையே வந்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்து நான்கில் இந்த சனாதன சர்ச்சை எப்படி எதிரொலிக்கும் யாருக்கு சாதகமாக எதிரொலிக்கும் முதலில் பேசுவதற்காக எழுத்தாளர் திரு பிரபாகர் அவர்களை அன்போடு அழைப்பார் இந்த சனாதனத்தை ஜூன் இருபத்தோராம் தேதி தொடங்கி வைச்சது நான்தான் எப்படின்னா வள்ளலார் விழாவை வடலூர்ல எடுத்து ஆளுநர் அங்கே வந்து சனாதனத்தின் உச்சபட்சம் வள்ளல் பெருமான்னு அவங்க பேசினாங்க யார் மேதகு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் அதற்கு எதிர்வினை ஆற்றும் பொருட்டு தான் அதுக்கப்புறமா இந்த சனாதனம்ங்கிறது பெருசாக பேச வந்தது அதனுடைய தொடர்ச்சியாக தான் செஞ்சாங்களே ஒழிய அன்னைக்கு ஆளுநர் உரையை மொழிபெயர்த்ததும் நான் தான் அந்த வகையிலே இந்த சர்ச்சையை தொடங்கி வைத்தேன் அப்படின்ற பெருமை எனக்கு உண்டு சரி இருக்கட்டும் இப்போ நான் வந்து என் கையில் வந்து ஒரு யானை படத்தை வச்சுக்கிட்டு இது வந்து புளியுங்கிறேன் அவங்க வந்து குதிரை படத்தை வச்சுக்கிட்டு இது புளியுங்கிறாங்க அப்போ உண்மையானது என்னங்கிறத முதல்ல விவரிச்சு இல்லையா இல்லையா அவங்க தான் ரெண்டுமே புளி இல்லை ரெண்டு அதை தான் சொல்கிறேன் வேறு வேறு படத்தை வைத்துக்கொண்டு இப்போ ரெண்டு பேருமே வேறு வேறு விஷயத்தை நம்ம பேசுகிறோமோ அப்படிங்கிற ஒரு தயக்கத்தோடு என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன் என்னுடைய கருத்து முதல்ல நான் எதை வைத்து இந்த நான் என்னுடைய பிரச்சார பேச்சை ஆரம்பிக்கிறேன்னா சனாதனமும் இந்து மதமும் ஒரே நெறிக்கான வேறு வேறு பெயர்கள் அவ்வளோதான் அந்த அடிப்படையில் தான் நான் பேசுகிறேன் சனாதனம் வேறு இந்து மதம் வேறு சனாதனிகள் வேறு இந்துக்கள் வே அந்த பேச்சே கிடையாது எல்லாம் ஒன்று தான் அப்படிங்கிற அடிப்படையில் நான் பேசுகிறேன் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அடுத்துக்கிட்டு பார்த்துக்கிடலாம் இப்படி சொல்லும்பொழுது குறிப்பாக அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன திராவிடர்களை சனாதனிகள் சூத்ரர்கள் என்று சொல்லிவிட்டார்கள் அல்லது இன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய சூதுரர்கள்லாம் திராவிடர்கள் அதற்காகத்தான் அம்பேத்கர்லேருந்து ஒன்று கொண்டு வந்திருக்கிறேன் வேற ஒன்றும் கிடையாது ஹூ வேர் தூத்ராஸ் அதில் அம்பேத்கர் சொல்கிறார் ஜெராக்ஸோடு வந்திருக்கிறேன் சூத்ரர்கள் ஆரியர்கள் சூதரர்கள் சூ அந்த தலைப்பே சூத்ரர்கள் ஆரியர்கள் இது அம்பேத்கர் சொல்வது உண்மையானால் உங்களுடைய கதை முடிஞ்சு போச்சு இல்லை நீங்கள் அம்பேத்கரை பொய்ன்னு சொல்லணும் அம்பேத்கரை நீங்கள் வந்து எதிர்த்து பேசி நீங்கள் உங்களுடைய கோட்பாட்டை நிறுவ வேண்டும் ஸோ அம்பேத்கர் தெளிவாக சொல்லிட்டார் சூது என்பவர்கள் ஆரியர்கள் இங்கே அம்பேத்கரை விட யார் பெரிய மேதாவிங்கிறது இன்னைக்கு தான் நான் பார்க்க போகிறேன் சரிதானா சரி இந்த சனாதன சர்ச்சை ஏற்படுத்தக்கூடியவர்கள் அவர்களுடைய வண்டவாளம் என்னங்கிறத நம்ம பார்க்கணும்ல வர முன்னால ஒரு வெப்சைட்டை பார்த்தேன் அந்த வெப்சைட்டில் போட்டிருக்க ரெட் ஜெயண்ட் மூவிஸ் ப்ரொடக்ஷன் நம்பர் டென் பூஜா அப்படின்னு சொல்லி ஒரு இருபது புகைப்படம் இருக்கு எப்படி இருக்குது பூஜை இடம் மறந்து வளமாக ஒரு பக்கம் ஒரு பிள்ளையார் ஃபோட்டோ அதுக்கடுத்தது ஒருவேளை அந்த ஸ்டண்ட் காட்சிகளெல்லாம் யாருக்கும் ஆபத்து இல்லாமல் வரணுங்கிறதுக்காக பிள்ளையார் வச்சுருக்காங்க போகிறக்கு ஸ்கிரிப்டெல்லாம் நல்லா வரணும்னு கையில் வீணையுடைய சரஸ்வதி நடுவில் பூர்ண கும்பம் அடுத்தது மகாலட்சுமி அப்படியே ரெண்டு பக்கமும் தங்க காசாக கொட்டுது அதுக்கு அடுத்தது வெங்கடாஜலபதி காசுக்கு மட்டும் ரெண்டு தெய்வம் இதுதான் உங்களுடைய சனாதன எதிர்ப்பு அப்படின்னா நான் என்னத்தை பேசுறதுக்கு இருக்கு இந்த லட்சணத்தில் எதிர்தரப்பு குறிப்பாக நம்ம ஜெகத்கஸ்பர் போன்றவர்கள் என்ன சொல்லுவாங்க என் கடவுளை கொண்டு வெளியே அனுப்பிச்சிட்டு நீ உங்க கடவுளை உள்ளே வச்சிட்டேன்ண்ணா இங்கே உங்கள் கடவுளை யார் வைக்க வேண்டாம்னு சொன்னது உதயநிதி சனாதனத்தை எதிர்ப்பவராக இருந்தால் ஒன்று பெரியார் அண்ணா கலைஞர்னு அந்த ஃபோட்டோ வச்சுருக்கணும் இல்லையா குறைஞ்சபட்சம் ஒரு கர்மசாமி சுடலையமான அந்த ஃபோட்டோவாவது வச்சிருக்கணும் எதுவுமே கிடையாதுன்னா என்ன அர்த்தம் உனக்கு வந்தால் தக்காளி சட்னி எனக்கு வந்த ரத்தம்ங்கிறதோடைய நாசுக்கான வடிவம் தான் அப்போது உங்களுக்கு பிரச்சனை அவர் ஒழிக்கிறேன்னு சொன்னதில்லை ஒழுங்காக ஒழிக்கலன்றீங்க அந்த தகுதி அவருக்கு இல்லை பேச ஏதோ கிளிப்புள்ள மாதிரி எழுதி கொடுத்துட்டாங்க அவ்வளோதான் சனாதன எதிர்ப்பு சர்ச்சை இவரை ஒழிக்கணுங்கிறது இவங்களுடைய பிம்பங்கள் எல்லாம் என்ன என்பது இந்த நாடறியம் சரி சனாதனத்துக்கு இன்னொரு வேக்கான வேறு கொடுத்தார் உதயநிதி நாங்கள் வந்து அந்த ஆதிக்க மனப்பான்மையை எதிர்க்கிறோம் நாங்கள் இந்துக்களுக்கு எதிரானவர்கள் அல்ல சனாதனிகளுக்கு எதிரானவர்கள் அல்ல அந்த ஆணவ ஜாதி ஆணவத்தை எதிர்க்கிறோம் இப்போ நான் கேட்குறேன் இப்போ நம்ம ஜி இருக்கார் நான் ஒரு பிராமணன் அப்படின்னு அவர் சொன்னார்னா நமக்கு அதில் வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அது பிறப்பால் வருவது அவர் கையிலையும் கிடையாது நான் பூணூல் போட்ட பிராமணன் சொன்னால் அது ஆணவத்தை காட்டுது இல்லையா அப்பேற்பட்ட ஆள்களோடு நீங்கள் சேரலாமா ராகுல் காந்தி என்ன சொன்னார் நான் பூணூல் போட்ட கவுல் பிராமணன் சொன்னார் அப்போ உங்களுக்கு அங்கே வந்து சனாதனம் இடிக்கலையா இப்போ ஏன் அலைன்ஸ் வேண்டி இருக்குது சரி வாரணாசியில் பிரியங்கா காந்தி யாதேஹி சர்வ பூதேஷு அப்படின்னு ஒரு ஸ்லோகம் சொல்கிறாங்க பொது மேடையில் அரசியல் மேடையில் இது வரைக்கும் யாரும் நம்ம பார்க்காதது சரி இவ்வளவு முடிஞ்சது ஆர்எஸ் பாரதி என்ன சொன்னார் ஒரு படித்து மெரிட்டில் மேலே வந்து வக்கீலாக பலகாலம் வேலை பார்த்து

எப்படி அந்த வார்த்தையை சொல்லப்போச்சு யாராவது கேட்டிங்களேன் அப்போ அதுதான் திராவிட சனாதனம்னு நான் சொல்லலாமா இப்படி தான் இந்த சனாதனத்தில் இந்த எதிர்ப்புல இன்னொரு இது வந்து சம்ஸ்கிருத ஒழிப்பு தமிழ் வளர்ப்பு இன்றைக்கு இந்த தமிழை அந்த ஃபேமிலியில் வளர்க்குறது யாருன்னு பார்த்திங்கன்னா கனிமொழி மட்டுந்தான் எப்படின்னா பத்து வருஷமாக டூ ஜியில் எந்த காகிதத்தை கொடுத்தாலும் எனக்கு தமிழில் மொழிபெயர்த்து கொடு தமிழில் மொழிபெயர்த்து கொடுன்னு பத்து வருஷமாக இழுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆக தமிழை வளர்க்கிறதுல இப்படியும் ஒரு பாணி இருக்குது இதுதான் திராவிட சனாதன தமிழ் வளர்ப்பு பாணி போல் இருக்கிறது அப்படின்னு எனக்கே தோன்றுறது அடுத்ததாக காமராஜர் அவர்கள் பெருந்தலைவர் காமராஜர் ஒரு முறை சொன்னார் ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள் அப்படின்னு இவங்களை பார்த்து அப்போ எனக்கே ஒரு அப்போ ஒன்றும் புரியல அப்போல்லாம் நமக்கெல்லாம் வயசு ரொம்ப சின்ன வயசு அது இப்போ எனக்கு புரிய வச்சவர் செந்தில் பாலாஜி ஊழல் செய்யும் பொழுது ஒரு கழகத்தில் இருக்கிறார் எதிர்கழகம் அவர் மேலே வழக்கு போடுது இப்போ நிலைமை மாறுது அதே கழகத்துக்கு போறார் இப்போ எந்த குட்டையில ஊர்னார் எந்த மட்டையில வளர்ந்தாருங்கிறது அவருக்கும் தெரியல நமக்கும் தெரியல அப்படிங்கிற தைரியம் என்னம்மா கூட்டணி உடஞ்சிருச்சுன்ற தைரியம் இருக்கட்டுமே சரி பெண் விடுதலை யார் முதல்ல பேசுனது சனாதனமா இல்லை இந்த திராவிடமா ஆரியமா யார் பேசுனது இந்த இந்து தர்மத்தில் காலங்க வள்ளல் பெருமான் முதல் முதலாக பேசுகிறார் பெண் கல்வியை பற்றி வள்ளல் பெருமான் வள்ளல் பெருமான் செய்யாத எந்த ஒரு புதிய கருத்தையும் பெரியாரோ அவருக்கு பின்னால் வந்த எந்த சோஷியல் ரிஃபார்மர் சமூக சீர்திருத்தவாதிகளும் வள்ளல் பெருமானை தாண்டி யாரும் சொல்லவில்லை சொன்னதாக யாராவது சொல்லிக்கொண்டால் வெறும் பிதற்றல் நமது ஓட்டு என்ற பெரும் செல்வத்தை நம்மளிடமிருந்து திருடி கொள்வதற்காக அவர்கள் தூக்கி எறியும் ஒரு ஒரு வாக்கியங்கள் தான் இந்த சனாதன தர்மம் இந்தி ஒழிப்பு சம்ஸ்கிருத ஒழிப்பு என்பதை ஒழிய அவர்கள் அது சொல்லதுக்கு அருகதையற்றவர்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி திரு பிரபாகரன் அவர்களே புதுசா நம்ம ஏற்கனவே சனாதனம்னா என்னன்னு குழம்பி போய் தான் இங்க உட்காந்துருக்கோம் புதுசா ஒரு வார்த்தை வேற கொண்டாந்து இப்போ சேர்த்துட்டாரு திராவிட சனாதனமா அப்படின்னா என்னன்னு புரியல இப்போ அடுத்து அதுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு தான் திரு நந்தலாலா அவர்களை அழைக்கணும் புதுசா ஏதோ சொல்றாரு சார் என்னன்னு வந்து கேளுங்க நானும் பிரபாகரன் கடைசி வரைக்கும் சனாதனம்னா என்னன்னு சொல்லுவார்னு பார்த்தேன் ஒரு கடைசி வரையிலும் சொல்லாமலே இது வள்ளலாருக்கு இவர் தான் உறவினரை போலவும் வேறு யாருமே இங்கே வள்ளலாரை படித்தே அறியாதல் போலவும் பிரபாகரன் பேசிவிட்டு போயிருக்கிறார் ஆளுநர் வந்து வள்ளலார்தான் சனாதனத்தின் உச்சம் என்று குளறிய போது நான் தான் சொன்னேன் சனாதனம் என்பதற்கு பொருள் ஆளுநர் என்று ஏன்னா சனாதனம் என்றால் மாற்ற முடியாதது என்று அர்த்தம் அதாவது திருந்தாததுன்னு அர்த்தம் திருந்தாத ஒன்றை ஆளுநர் என்று சொல்வதில் பிழையல்ல எனவே அவர்தான் சனாதனம் என்று நாங்கள் சொன்னோம் வள்ளலாரை சனாதனி என்று சொல்வதை விட வள்ளலாரை நீங்கள் அசிங்கப்படுத்தவே முடியாது சாதியும் சமயமும் பொய்யென ஆதியில் உணர்த்திய அருட்பெறும் ஜோதி என்று சொன்னவன் வள்ளலார் சிதம்பரம் கோயிலை விட்டு வெளியேறுகிறேன் என்று சொன்னவர் வள்ளலார் இவர் செய்கிற பூஜை புனஸ்காரங்களெல்லாம் அயோக்கியத்தனமானது என்று சொல்லி வெறும் தகர விளக்க வைத்து ஜோதி வழிபாடை முன்வைத்தவர் வள்ளலார் எனவே வள்ளலாரை தயவு செய்து காயப்படுத்தாதீர்கள் ஒன்று ரெண்டாவது என்னுடைய கேள்வி சனாதனமும் இந்து மதம் ஒன்று என்று யார் சொன்னது இப்போது சொல்கிறேன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க காந்தியடிகள் திருச்சிக்கு வருகிறார் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு காந்தி பயணப்படுகிறார் ஐயா உட்காந்துருக்காங்க நான் மிக மதிப்பு வரவர் திருச்சி ஸ்டேஷன்லேருந்து காந்தி போகிறார் காந்தி வராதே என்று சனாதன சங்கங்கள் சேர்ந்து காந்திக்கு கருப்பு கொடி காட்டுகிறார்கள் என்ன காரணம் தெரியுமா காந்தி தீண்டாமைக்கு எதிராக இயக்கம் நடத்தினார் எல்லோரும் ஆலய பிரவேசம் செய்ய வேண்டும் என்று சொன்னார் இவர் சொல்கிறார்ல இந்து 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 ஹிந்து அப்படியே புலகாங்கிதப்பட்ட இந்து காந்திஜி கருப்பு கொடி காட்டப்பட்டது காட்டியது சனாதனிகள் மறக்காதீங்க நான் பதில் பல் வாங்க காட்டியது சனாதனிகள் காட்டிய சனாதனிகள் காந்தியே திரும்பி போகிறாங்க அங்கேருந்து சிதம்பரம் கோயிலுக்கு போகிறார் நாலு கோயில் கோயிலுடைய நான்கு கோபுரத்திலும் காந்தி திரும்பிப்போ என்று வாசகம் வருது உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்கிறார்கள் காந்தியை சொன்னது சனாதனிகள் நீ அது மட்டும் இல்லை காந்தி மட்டும் இல்லை இன்னொன்று சொல் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் ஆலய பிரவேசம் காந்தியின் அடிப்படையில் வைத்தியநாத ஐயர் தலைமையில் தான் ஆலய பிரவேசம் நடக்குது நீங்கள் அண்ணாமலை பேசிக்கிட்டு இருக்கார்ல முத்துராமலிகை தேவர் அவர்தான் அந்த ஆலய பிரவேசத்துக்கு ஆதரவாக நிற்கிறார் எல்லாம் சரி ஆனால் ஆலய பிரவேசம் செய்யக்கூடாது என்று போராடி வேறு பெயர் நடேசையர் நடேசையர் சனாதனி வத்தியநாதையர் இந்து புரியுதா உங்களுக்கு ஹிந்து என்பது இறையியல் சனாதனம் சாதி காப்பாற்றுகிற விஷயம் என்பதை நீங்கள் தயவுசெய்து அடிப்படையில் பிரித்து போட்டிருக்க

நான் இப்போ சொல்கிற வைத்தியநாதையர் இந்து மதத்தை ஏற்றுக்கொண்டவர் காந்தியடிகள் காந்தி அடிகள் எதற்காக வந்து தீண்டாமலிப்புக்கு எதிராக போராடினார் காந்தி தண்ணி இந்து என்று சொன்னவர் யார் ஆண்கள் உட்கார்ந்து பேச ஒரு பெண் நடுவராக இருந்து தீர்ப்பு சொல்வதே சனாதனம் வீழ்ந்து விட்டது என்பதை அடையாளம் சனாதனம் என்பதை ஏன் வீழ்த்த வேண்டும் என்று ஒழிக்க வேண்டும் என்று உதயநிதி பேசினார் உதயநிதி என்கிற ஒரு இளைஞன் பேசுனதுனாலே குற்றம் அல்லது ரொம்ப வயதில் பெரியவங்க தான் வந்து பேசணுமா என்ன இன்னும் போனால் என்னுடைய பார்வையில் சொல்கிறேன் இன்றைய திராவிடம் என்கிற சித்தாந்தத்தில் அந்த திமுகங்கிறது பெரிய கட்சி அந்த கட்சி திராவிடத்தை தலைமையேற்குது தமிழ்நாடு புரிஞ்சுக்கிச்சு அந்த கட்சியினுடைய எதிர்காலம் உதயநிதி என்ற அந்த கட்சி நினைக்குது ஆனால் திராவிட சித்தாந்தத்தை ஏற்கிற ஆனால் திமுகவில் இல்லாத கம்யூனிஸ்டுகளோ பெரியாரிஸ்டுகளோ அம்பேத்கரிஸ்டுகளோ வள்ளுவரிஸ்டுகளோ வள்ளலாரிஸ்டுகளோ இந்த வார்த்தையை நீங்கள் சேர்த்துங்க இந்த இயக்கத்திற்கு தலைமையேற்கிற ஒரு ஃபிலாசபிக்கல் ஸ்ட்ரென்த் உதயநிதி இருக்கிறதா என்று சந்தேகப்பட்டு கொண்டிருந்தார்கள் உதயநிதி பேசியதன் மூலம் அந்த கட்சிக்கும் இந்த சித்தாந்தங்களுக்கும் தலைமையேற்கிற தகுதி தனக்கு இருக்கிறது என்பதை உதயநிதி நிரூபித்திருக்கிறார் என்பது என்னுடைய பார்வை சமூக நீதி பேசுகிற மாநிலம் தமிழ்நாடு சனாதனம் பேசுகிற மாநிலங்கள் அங்கே இருக்குது அதானே அரசியல் இப்போ உங்களுக்கு யார் ஓட்டு போட போகிறாங்கன்னு இப்போ சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் திமுக கூட்டணி மகத்தான வெற்றியை தமிழ்நாட்டில் பெறும் இந்த சனாதனத்தை தொட்டதாலேயே ஆனால் உங்களுக்கு பிரச்சனை எங்கே இருக்குது நார்த்தில்லையா நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன் பதில் சொல்லுங்கள் இந்த புத்தகம் வந்து தெற்கு வடக்குன்னு ஒரு புத்தகம் இருக்குது ஒரு என்ன சொல்லலாம் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் சொல்லலாமா இந்த ரைட்டரை இன்றை நீலகண்டன் என்கிற ஒரு நல்ல பேரரசு புத்தகம் இந்த நூலில் இருக்கிற ஸ்ட்ராட்டசிஸ் இருக்கிற புள்ளிவரங்கள் இருக்குல்ல மிக தெளிவாக ஒரு விஷயத்தை பேசுது வட மாநிலங்கள் பீகார் ஒரிசா உத்தரப்பிரதேசம் குஜராத் ராஜஸ்தான்லாம் எப்படி இருக்குது தமிழ்நாடு கேரளா எப்படி இருக்குன்னு இந்த புள்ளிவரங்கள் அள்ளி மீசரா இருந்தாலும் ஒரு திமுக கிடையாது இருந்தாலும் எந்த கட்சியும் கிடையாது நீ இந்தியாவிலே அதிக தொழிற்சாலை எந்த மாநிலத்தில் இருக்குன்னு நினைக்கிறீங்க இந்தியாவிலேயே அதிக தொழிற்சாலை இருக்கிற மாநிலம் எதுவாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க நண்பர்களே தமிழ்நாடு சொன்ன தட்டிங்க தமிழ்நாட்டின் தொழிற்சாலை முப்பத்தேழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழு யூபியில் பதினஞ்சாயிரத்தி எண்ணூற்றி முப்பது இந்த புத்தக புள்ளிவரும் சொல்கிறேன் அது மட்டும் இல்லை பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பையன் காலேஜுக்கு போகிறது இருக்குல்ல ஸ்கூல் டு காலேஜ் ரேஷியோ நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் பீகார் பதினாலு நூறு பேர் ஸ்கூலில் படித்தாங்கன்னா காலேஜுக்கு போகிறோம் பதினாலு பேர் பீகாரில் சனாதனத்தை பின்பற்றுகிற மாநிலம் குஜராத் இருபது கர்நாடகா இருபத்தொம்போது யூபி இருபத்தி ரெண்டு தமிழ்நாடு மட்டும்தான் நாற்பத்தொம்பது நான் ஸ்கூல் டேஸில் கதை பிடிச்சேன் ஒரு காக்கா பறந்து வரும் தண்ணி தகமாக இருக்கும் ஒரு ஜாடியிலிருந்து உட்காரும் அந்த கதை ஞாபகம் இருக்காமா ஏன்னா இப்போ சாய்ஸில் விட்ருக்க முடியாது அதனால் மறக்காது பிடிக்கும் போய் கூழாங்கல்லாம் போடும் தண்ணி மேலே வரும் எல்லாம் ஞாபகம் இருப்போ டென்ஷனாக இருக்குது ஜாலியாக இருங்க ஜாலியாக இருங்க தண்ணி குடிச்சிட்டு காக்கா போயிடும் ஒரு கேள்வி வந்துருச்சு எனக்கு இப்போது ஏன் அந்த படம் வரைஞ்சி கதை சொன்னவன் காக்காயை உட்கார வச்சான் ஏன் கிளியையோ கொக்கையோ வைக்கல ஏன்னா காக்கா காமன் பேர்டு கருப்பு கருப்பு என்பது அறியாமையின் அடையாளம் அல்ல கருப்பு என்பது அறிவின் அடையாளம் என்று கதையை சொல்கிறான் இதுதான் தமிழ்நாட்டோட ட்ரெடிஷன் நீ முயலுக்காமையும் பந்தயம் வச்ச கதையில் என்ன கதையை என்ன முடிஞ்சது கடைசியில்

போட்டியை கூட நேர்மையாக நடத்த வேண்டும் என்கிற சித்தாந்தத்தின் விளைவுதான் இடஒதுக்கீடு மறக்காதீங்க ஏ இதை நான் சொல்கிறேன்னா கீழே கிடக்கிற ஜனங்கள் இருக்கான்ல பாவப்பட்ட ஜனங்கள் இருக்கான்ல அவனுக்காக பேசியது யா சமூக நீதி ஆனால் சௌரியங்களை அனுபவித்து கொண்டிருப்பவர்கள் பேசுவது சனாதனம் மறக்காதீங்க நாங்கள் சொல்கிற அரசியல் ஜெயிச்சால் இந்தியாவிற்கு நல்லது விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி கவிஞர் திரு நந்தலால் அவர்களே நிறைய புரியாத விஷயத்தை விளக்கிறதுக்கு புரிகிற மாதிரி நமக்கு தெரிஞ்ச காக்கா கதை முயலாம கதை அதெல்லாம் சொல்லி ஐயா விளங்க வச்சாங்க குழந்தைகளுக்கும் புரியற மாதிரி என்னதான் இந்த சனாதனம் அப்படின்னு நான் சனாதனம் தான் என்ன அப்படின்னு இந்த பக்கத்துலேருந்து விளக்கம் தர வேண்டாமா நிறைய தயாரிப்போட ஐபேட்லாம் எடுத்துகிட்டு வந்து டெக்னிக்கலாக காத்திருக்கிறார் திரு ரங்கராஜன் வாங்க ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா ஏச்ச வேதவிதோ விப்ராஹா ஏச்ச அத்தியாத்மனோ ஜனாகா தேவதந்தி மகாத்மானம் கிருஷ்ணம் தர்மம் சனாத்தனம் என்று மகாபாரதம் சனாத்தன தர்மம் என்றால் கருப்பாக இருக்கும் தான் என்று சொல்லுகிறது நான் கருப்பாக இருக்குன்னு எதுக்கு சொன்னேன்னு இப்போ தெரியும் என்னோடய தயாரிப்பில் அது இல்லை இப்போ அது சனாதன காக்கான்றீங்க நான் கிருஷ்ணர் கருப்புன்னு சொல்கிறேன் கருப்பாக இருக்கிறது அறிவுள்ள இருக்கணும்னு அவரே சொன்னார் அதனால் பகவத்கீத கீதையில் நாலாவது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் இருபத்தி எட்டு சத்துர்யுகத்துக்கு முன்னால் விவஸ்வான் அதாவது சூரியனுக்கு இந்த சனாதன தர்மத்தை உபதேசிக்கிறார் என்று சொல்கிறார் இருபத்தெட்டு சதுர்யுகன்னு எவ்வளோன்னு புரிஞ்சுக்கணும் ஒரு சத்துர்யுகன்னாக்கா நாற்பத்தி மூணு லட்சத்து இருபதாயிரம் வருஷம் இன்றைக்கி இருக்கிறவர்களுடைய அறிவுக்கு எட்டாத எண் அப்போ இருபத்தெட்டு சத்துரூகம்னாக்க பன்னெண்டு கோடி வருஷத்துக்கு மேலே பன்னெண்டு கோடி வருஷத்துக்கு முன்னால் அதனால் தான் இது சனாதனம்னு சொல்கிறோம் சனாதனம்னா அவர் ஏதோ ஒரு புதுசாக ஒரு அதே மாதிரி தான் இதெல்லாம் அந்த டிக்ஷ்னரி அப்படின்னு ஒரு அகராதி அதெல்லாம் பார்க்கணும் டிக்ஷ்னரி அதெல்லாம் பார்க்காம சனாதனம்னா மாறாதது அப்படின்னு ஒரு அர்த்தத்தை சொல்கிறது வந்து அபத்தம் சனாதனம்னா கவர்னர்ன்ற அது மாறாதுன்னு சொல்லிட்டு அவருக்கு சொல்ல வேண்டியது கவர்னரை சொல்லணும் அதுக்காக சனாதனத்துக்கு வேற ஒரு அர்த்தத்தை சொல்லிடணும் சனாதனம்னா எப்போ ஆதி அந்தம் இல்லாததுன்னு அர்த்தம் சனாதன தர்மத்துடைய முக்கிய பிரமாணம்னா வேதங்கள் உபனிஷத்துக்கள் இதிகாசங்கள் புராணங்கள் நாலாயிரம் திவ்ய பிரத பிரபந்தங்கள் அப்புறம் திருமுறைகள் தான் பிரமாணங்களாக வை இதை வச்சுட்டு தான் நம்ம சனாதன தர்மத்தை பற்றி பேசணுமே ஒழிய யாரோ ஒருத்தர் தாடி வச்சுன்னு எழுதுனதெல்லாம் இதை வச்சுக்கூடாது அவர்கள் என்ன வேணால் எழுதலாம் அவர்களுக்கு ராணா போடவே தெரியலன்றதுனால ராவ பக்கத்தில் கால் போட்டுட்டாங்க அதாவது தமிழ் சரியாக தெரியலன்றனால தப்பு தப்பாக தமிழ் எழுதினால தமிழையே மாற்றிட்டாங்க அப்படிப்பட்டவர்களால் அவர்கள் எழுதக்கூடிய எழுத்துக்களை நாம் பார்க்கறதில்ல நாமெல்லாம் யாருன்னு நினச்சிட்டு இருக்கோம் நமக்கு தெரியல நாமெல்லாம் ஜீவாத்மாக்கள் நம்மை படைத்தவன் பரமாத்மா இந்த ஜீவாத்மாவிற்கும் பரமாத்மாவிற்கும் ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை இந்த ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் குறி குறித்து பேசக்கூடிய தர்மம் அதுதான் சனாதன தர்மம் சனாதன தர்மம்ன்றது மதம் ஆமாம் பிறப்பிறப்பு சுழற்சியை ஒத்துக்கொண்டது மறுபிறப்பை ஒத்துக்கொண்டது கர்மாவை ஒத்துக்கொண்டது ஆத்மா பரமாத்மாவை ஒத்துக்கொண்டது இந்த சனாதன தர்மம் அதனால் இந்த பிற பிறப்பு சுழற்சியை நாம் மனதிலே வைத்துக்கொண்டு இதிலிருந்து இதிலிருந்து நாம் பிழைக்க வேண்டும் என்றால் மோட்சம் என்கிற வீடு வேற்றை அடைய வேண்டும் என்பதை சொல்வதற்கான உயர்ந்த ஒரு அறிவியல் சொல்லலாமே அதுதான் சனாதன தர்மம் இங்க இவர்கள் சொல் இங்கே சர்ச்சையே என்னென்னா நீங்கள் மதம் வச்சுக்கோங்க மோட்சத்துக்கு வழி சொல்லுங்கள் அதெல்லாம் மதம் சாமி கும்பிடுறது அதெல்லாம் பிரச்சனை இல்லை மதம் மட்டும் இருந்தால் அங்கே சிக்கல் இல்லை கூட ஜாதின்னு ஒன்று வச்சுருக்கீங்க அதுதான் சொல்கிறேன் அதனால் ஏற்றத்தாழ்வு இதுக்கு வர இதுக்கு தான் சிக்கலுங்கிறாங்க அதுக்கு வரேன் ஜீவாத்மாக்கள்னு நான் சொன்னேன் இங்கே ஆண்னு சொன்னேன்னா பெண்ணுன்னு சொன்னேன்னா பிராமணன் சொன்னா கத்திரியன்னு சொன்னா ஜீவாத்மாக்கள் என்று ஒற்றையாக எல்லாரையும் சமமாக பாவிப்பது எல்லா உயிரினத்தையும் சமமாக பாவிப்பது சனாதன தர்மம் ஒண்ணுதான் அதனால ஜீவாத்மாக்கள் என்று ஒருபடி பட்டு இந்த அத்தனை ஜீவாத்மாக்களுக்கும் நான் சொன்னதெல்லாம் மனிதர்களையும் முற்பட்டு விலங்குகள் பறவைகள் மீன்கள் எல்லாம் பூ புல் பூச்சி புண்டு செடி கொடி எல்லாத்தையும் சேர்த்து எல்லாவற்றிற்கும் மோட்சத்திற்கு போகக்கூடிய யோக்கியதை உண்டு என்று சொல்வது தான் சனாதன தர்மம் இங்க எங்க நீங்க வேறுபாடு பார்த்தீங்க கண்ணு முன்னாடி சமூகத்தில் பார்க்கறோமே நீங்க வழி சொல்றேன் நான் மோட்சத்துக்கு வழி சொல்றேன் நீங்க என்ன சொல்றீங்க சமூகத்தில் பாருன்னு சொல்றீங்க இதுதான் ப்ராப்ளம் இந்த மாதிரியான சுழற்சியிலே மாட்டிக்கொண்டதனால்தான் நாம் சிற்றின்பத்திலே சிற்றின்பம் கூட நமக்கு கிடைக்கிறது கிடையாது துன்பத்தில் தான் இருக்கும் நாமும் இப்போ என்ன நடக்கிறது இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் பேசினதால யாராவது நிம்மதியாக இருக்காங்களா ஒருத்தர் சொல்கிறார் நான் தூங்கவே முடியலங்கிறார் காத்தால எழுந்தால் என்னமோ பிரச்சனைங்கிறார் தூங்க முடியலங்க நாட்டு முதல் தமிழ்நாட்டு முதல் வரைக்கும் தூங்க முடியல சனாதனம்னா என்ன பார்த்துட்டோம் அது மாறுபாடு இல்லாத இல்லை ஆதி அந்தம் இல்லாததுன்னு சொல்லுங்கணும் அது மாதிரி புரிஞ்சுக்கணும் நமக்கு வேணுங்கிற மாதிரி மாற்றக்கூடாது தர்மம்னா என்ன அப்படின்னா இதுவும் சம்ஸ்கிருத தான் பகவத் ராமானுஜர் ஸ்ரீ முதல் அத்தியாயத்திலே சொல்கிறார் சத்திய ஆர்ஜவ தயாதான அஹிம்சா அனபித்யா கல்யாணாணி என்று சொல்கிறார் சத்தியம்னா என்னன்னு பார்த்தோம் மனு சொல்றார் பூதஹித புரோக்தம் சத்தியம் மனு த மனுவை வந்து எல்லாரும் வெயிறாங்க இல்லையா அவர் என்ன சொல்றார் புரோக்தம் சத்தியம் அப்படின்றார் அப்படின்னா உலகில் உள்ள உயிர்களுக்கு எல்லாவற்றிற்கும் நன்மையை சொல்லக்கூடிய சொல் அது சத்தியம் ஆர்ஜவம் ஆர்ஜவம்னா நேர்மை மனசில் ஒன்று நினச்சி அதையே வாயால் பேசி அதையே செயலில் காட்டுறது நேர்மை நமக்கு தெரியும் அரசியலில் என்ன நடக்கிறதுன்னு தெரியும் வாயை ஒன்று சொல்லுவாங்க அந்தந்த பக்கம் போனால் வேறு ஒன்று சொல்லுவாங்க அந்தந்த பக்கம் போனால் வேறு ஒன்று செய்வாங்க இப்படி இருப்பவர்கள் துராத்மாக்கள் என்று சொல்கிறார்கள் த அடுத்தது சொல்கிறேன் தயா தனக்கு ஒரு பிரயோஜனத்தை கருதாமல் பிறருடைய துக்கத்தை நீக்க வேண்டும் என்று முயல்தல் இது தயா தானம் தன்னுடைய ஒன்றை நீக்கி பிறருக்கு கொடுப்பது தன்னுடைய சொத்தை வேற ஒரு கொடுக்கறது அஹிம்சா முக்கரணங்களாலும் மற்றொரு உயிருக்கு துன்பத்தை நினைக்காத தன்மை சனாதன தர்மம் சொல்கிறது இதெல்லாம் இதை ஒழிக்க போகிறாளா ஒரு கதையை மட்டும் சொல்லிடுறேன் ராமாயணம் தெரியும் எல்லாருக்கும் ஸ்ரீ ராமபிரானுடன் ராவணன் கோழை ராவணன் போர் புடிய தயங்கி தன்னுடைய பிள்ளையை அனுப்புகிறான் இந்திரஜித் பிள்ளை அனுப்பும்போது இந்திரஜித் என்ன பண்ணுறான் சண்டை போடுறான் முடியல ராமனை ஜெயிக்கவே முடியல அப்போது ஒரு என்ன பண்ணுறான் இது நேராக ஜெயிக்க முடியாது ஒரு ஒரு தந்திரம் பண்ணலான்னுட்டு மாயா சீத்தையை உருவாக்குகிறான் ஒரு பொய்யான சீத்தையை உருவாக்கி ராமனுக்கு முன்னே அந்த சீத்தையின் கழுத்தை அறுத்து கொலை செய்கிறான் எதற்கென்றால் ராமன் அதை பார்த்து கதி கலங்கி அவன் போரிடுவதை நிறுத்தி விடுவான் அப்பொழுது அவனை கொன்று விடலாம் என்ற எண்ணத்தோடு ஒரு மாயா சீத்தையை உருவாக்குகிறான் அந்த மாயா சீத்தையை உருவாக்கி கொலை செய்கிறான் இந்திரஜித்துக்கு என்ன நடந்துன்னு நமக்கு தெரியும் ராமர் லக்ஷ்மணருக்கு என்ன நடந்துன்னு நமக்கு தெரியும் சீத்தைக்கு என்ன நடந்துன்னு நமக்கு தெரியும் அதனால் அதுக்கு மேலே நான் சொல்ல வேண்டியதில்லை அதைப்போல் இன்றைக்கி சனாதன தர்மம் என்கிற ஒன்றை வீழ்த்த முடியாத கோழைகள் இதுதான் சனாதனம் என்று வேறு ஒரு மாயா சனாதனத்தை உருவாக்கி அதை எல்லா இடத்திலும் பிரகடனப்படுத்தி நீங்க சொன்னீங்களே ஏற்றத்தாழ்வு கண்ணுக்கு முன்னாடி தெரியுதே காலுக்கு முன்னாடி தெரியுது இப்படி சொல்லிக்கொண்டு இதுதான் சனாதன தர்மம் இதை ஒழிக்கிறேன் என்று இந்த மாயா சனாதன தர்மத்தை ஒழிக்க முற்படுகிறார்கள் இந்திரஜித்துக்கு என்ன நடந்ததோ அதுதான் இவர்களுக்கும் நடக்கும் ஆழ்த்து சொல்கிறேன் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்தோடதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாயன் நன்றி திரு ரங்கராஜ் நரசிம்மன் அவர்களே ரொம்ப முதல்ல ஒரு புது வார்த்தை வந்தது திராவிட சனாதனம் இப்போ ஐயா பேசிட்டு போனதுக்கப்புறம் மாயா சனாதனம் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க மாயையாக ஒன்று உருவாக்கி இல்லாததை ஒன்று சொல்லி அதை வச்சு நம்மளெல்லாம் பயமுறுத்த பார்க்குறாங்க ஏன் சார் இப்படி மாயையெல்லாம் உருவாக்குறீங்க திரு ஈஸ்வரன் வந்து சொல்லுங்கள் நான் அரசியல் சனாதனத்தை பற்றி பேச வந்திருக்கேன் இது அரசியல் சொன்னா தெளிவு கிடைக்காத போல இருக்கு நம்ம பாடு கஷ்டம் நடைபெறுகிற விவாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலிலே இந்த சர்ச்சை யாருக்கு சாதகமாக அமையும் என்பது இதுவரை அதற்கான கருத்துக்கள் சொல்லப்பட்டதா என்கிற சந்தேகம் எனக்கு இருக்கிறது சமஸ்கிருதம் எத்தனை பேத்துக்கு தெரியும் ஒருத்தருக்குமே தெரியாதா சமஸ்கிருதம் இல்லைண்ட இங்கே எத்தனை பேத்துக்கு தெரியும்னு கேட்குறேன் யதார்த்தமாக கேட்குறேன் எனக்கு தெரியாது யாருக்கும் சமஸ்கிருதம் தெரியாது இல்லை ஐயா பாதி சமஸ்கிருதம் தான் பேசிட்டு போனார் எல்லோரும் கைதட்டினீங்களே என்ன புரிதலில் கைதட்டினீங்கன்னு பார்த்தேன் ஓ டிரான்ஸ்லேஷன் வேற ஏன்னா நமக்கு வந்து எப்படின்னா அண்ணன் பல பேருக்கு தமிழே டிரான்ஸ்லேட் பண்ணாதான் புரியும் அதாவது இல்லை இல்ல நீங்க சொல்றது உண்மைதான் ஏன்னா தமிழ்ல வந்து ஒரு கவிதையோ ஒரு செய்யுளோ வந்தா நமக்கு கோணார் உரை தேவைப்படுது அந்த உரையை தான் நம்ம விளக்கம் புரிஞ்சுக்கணும் நமக்கு சமஸ்கிருதம் தெரியறதுக்கு வாய்ப்பு மூணு பேருக்கு சமஸ்கிருதம் தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியலையா மூணு பேரும் கைதுக்கிட்டீங்க உங்க மூணு பேர்த்துக்கு சமஸ்கிருதம் தெரியும் இல்ல அவர் சமஸ்கிருதம் அதிகமா பேசுனதுனால சொல்றேன் இந்த சனாதன சர்ச்சைக்கான விவாதம் விளக்கங்கள் அவரவர் அடுத்த தேர்தலிலே எப்படி வாக்குகளை பெற வேண்டும் என்பதை பொறுத்து சொல்லப்படுகிறார் நான் பொதுவாக பார்க்கிறேன் நான் ஒரு தரப்பாக நின்று இதை பார்க்கவில்லை எங்கே இதனை ஆதரித்தால் கொஞ்சம் வாக்குகள் அதிகம் வரும் எங்கு இதை எதிர்த்தால் வாக்குகள் அதிகம் வரும் அதை பொறுத்து இந்தியாவில் இருக்கிற பல தலைவர்களும் கருத்து சொல்லியிருக்கிறார்கள் ஏன் ஆதரித்தார்கள் ஏன் ஆதரித்தார்கள் என்று கேட்டார்கள் இதுவெல்லாம் தேர்தலை நோக்கி அவர்கள் வாக்குகளை நோக்கி இப்போ நீங்கள் உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தானோ மத்திய பிரதேசம் அங்கெல்லாம் எடுத்தோம்னு சொன்னால் குறிப்பிட்ட சாதியினர் அந்த வாக்குகள் அதிகம் அப்போ அதற்கு தகுந்தார் போல அவர்கள் கருத்து சொல்லுகிறார்கள் தமிழ்நாட்டினுடைய நிலைமை அதல்ல தமிழ்நாட்டினுடைய நிலைமை வேறு அப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்று நமக்கு தெரியும் அது அவரவருக்கு கொள்கை என்பது தேர்தலிலே வாக்குகளை பெறுவதற்காக சொல்லக்கூடிய கருத்துக்கள் அந்த ஆதரவும் எதிர்ப்பும் அந்த நிலைப்பாடு அப்படித்தான் இருந்தது என்று நான் நினைக்கின்றேன் அப்ப சனாதனத்தை ஒழிக்கணும்னு கொள்கையெல்லாம் இல்லையா ஓட்டுக்குதானா அதாவது அவர் பேசியது அதாவது அவர் பேசியது ஒரு கருத்து அதை தேர்தலுக்காக வாக்குகளுக்காக அதை வந்து இந்துக்களுக்கு எதிராக திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கிறது என்று நிலை நிறுத்துகிறதற்காக அது வடிவமைக்கப்பட்டு அது வார் ரூமில் வடிவமைக்கிறாங்களா இல்லை வேற எங்கேயும் ஐடி விங்கில் வடிவமைக்கிறாங்களான்னு தெரியலை வடிவமைத்து அதை அதை உருவகப்படுத்தி இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட கருத்துக்கள் இன்றல்ல திராவிட முன்னேற்ற கழகம் இந்துக்களுக்கு எதிரான இயக்கம் என்று தொடர்ந்து பல தலைமுறைகளாக இது பேசப்பட்டு வருகிறது பிரச்சாரம் செய்யப்பட்டு வருகிறது ஆனால் மக்கள் ஏற்றுக்கொண்டார்களா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஜெயிச்சிருக்கவே முடியாது ஆட்சியில் இருக்கிறது யாரு இப்போ மக்கள் அதை ஏற்றுக்கல ஜெயிக்காதவங்க அதை பற்றி பேச என்ன பண்ணலை ஜெயிச்சது சொல்லலாம் மக்கள்லாம் எங்களை ஆதரிச்சுட்டாங்க நாங்கள் சொல்கிற கருத்தை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதினாலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியிலே இருந்தவன் நான் அன்றைக்கு இதெல்லாம் பேசப்படவில்லை ரெண்டாயிரத்தி பதினாலிலே முழுமையாக பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியிலே வேட்பாளராக பிஜேபி கூட்டணியிலே நின்றவன் நான் தேர்தல் பிரச்சாரம் முழுவதும் என்ன பிரச்சாரம் செய்தோம் என்று தெரியுமா எங்களுக்கு என்ன சொல்லப்பட்டது என்று தெரியுமா வளர்ச்சி இந்தியாவினுடைய வளர்ச்சி வளர்ச்சி தான் டார்கெட் அதை வைத்துதான் பிரச்சாரம் நடத்தப்பட்டது இரண்டாயிரத்தி பதினாலே நமது கூட்டணி பத்தொன்பது சதவீத வாக்குகளை பெற்றோம் பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியிலே நான் ரெண்டு லட்சத்து எழுபத்தி ஆறாயிரம் வாக்குகளை பெற்றேன் திராவிட முன்னேற்ற கழகம் எனக்கு பின்னாடி வந்தது வளர்ச்சியை முன்னிலைப்படுத்தி பிரச்சாரம் செய்த போது பத்தொன்பதிலே வளர்ச்சியை பேசினார்களா வளர்ச்சியை பற்றி பேசவில்லை பதினாலு தேர்தலோடு அது விடப்பட்டு விட்டது சனாதன சர்ச்சையெல்லாம் தேர்தலிலே என்ன பிரச்சாரங்கள் செய்தாலும் ஆதரவு பிரச்சாரங்கள் செய்தாலும் யாருக்கும் வாக்குகளாக மாறாதது அது மாறாது அப்படி மாறாததுன்னு சொல்லிடலாம் அதுதான் எங்க அணியில் சொல்லிட்டு போடாள் மக்கள் மாற மாட்டாங்க இதுதான் அரசியல் சனாதனம் மக்கள் மாறுவதற்கு வாய்ப்பு கிடையாது அது பத்தொன்போது தேர்தலில் பார்த்து விட்டார்கள் இருபத்தொன்னு தேர்தல்களை பார்த்தார்கள் தமிழகத்தை பொறுத்தவரை இந்துக்களை பொறுத்தவரை பல்வேறு வேறுபாடுகள் பல்வேறு வித்தியாசங்கள் இருந்தாலும் பல்வேறு எதிர்கருத்துக்கள் இருந்தாலும் ஒற்றுமையாக வாழக்கூடியவர்கள் நாம் சகிப்புத்தன்மை அதிகமாக உடையவர்கள் இன்றைக்கு ஒரு ரூபா தமிழ்நாட்டிலிருந்து வருமானம் கொடுத்தோம்னு சொன்னால் முப்பது பைசா தான் திரும்பி வருது நமக்கு திட்டங்களாக வருது அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் டேட்டா அது நான் ஒன்றும் புதுசாக அதை உருவாக்கி சொல்லலை அந்த முப்பது பைசா அட்லீஸ்ட் ஒரு அறுபது பைசாவாக வரணும்னு நான் ஆசைப்பட்றேன் ஒரு தமிழனா ஒரு தமிழனா ஆசைப்படுறேன் யாராவது வேண்டாம்னு சொல்லுங்க பார்ப்போம் இல்ல இல்ல முப்பது பைசா போதும் நம்ம வருமானத்தை கொடுத்து நம்ம உத்தரப்பிரதேசத்தையே வளர்த்துவோம் தமிழ்நாடு வேண்டாம் உத்தரப்பிரதேசத்தையே வளர்த்துவோம் அப்படின்னு சொல்ல முடியுமா நமக்கு அறுபது பைசா வேணும் இன்னும் நமக்கு வந்து வளர்ச்சி வேணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் பொழுது இந்த முப்பது பைசா அறுபது பைசாவாக மாறும் அது மாறும் நீங்க பாருங்க நீங்க வந்து இருக்கிற பல சாலைகள் பல பாலங்கள் மன்மோகன் சிங் தலைமையிலே ஆட்சி இருந்த பொழுது தமிழகத்திற்கு வந்த பாலங்கள் வாஜ்பாய் ஆட்சியிலையும் அமைச்சர் யாரு டி ஆர் பாலு டி ஆர் பாலு தான் அமைச்சரு அன்னைக்கு நிறைய சாலைகள் கொண்டு என்ன மாநிலம் இருக்கணும் தமிழ்நாடு வலிமையாக இருந்தால் நாம் நினைப்பது நடக்கும் அப்படி தமிழ்நாடு வலிமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்தியா கூட்டணி இருபத்தி நாலிலே மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி திரு ஈஸ்வரன் அவர்களே அவர் தலைப்புக்குள்ளே பேசுறேன் அப்படின்னு சொல்லி சரியாக அந்த அரசியல் பாயிண்ட்டுகளை பிடிச்சிருக்கிறாரு வட இந்தியாவில் வேணால் இதெல்லாம் எடுபடலாம் தமிழ்நாட்டில் ஒன்றும் எடுபடாது அப்படிங்கிறாரே ப்ரொஃபஸர் வாங்க பதில் சொல்லு அண்ணன் ஈஸ்வரன் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் ஒரு கார் எடுத்துக்கிட்டு தமிழ்நாடு முழுக்க நீங்கள் காரில் பிரயாணம் பண்ணுங்கள் எங்கேயெல்லாம் நீங்கள் ரொம்ப சௌகரியமாக கார் ஓட்டி செல்கிறீர்களோ எங்கே விரைவாக கார் ஓட்டி செல்கிறீர்களோ எங்கே உங்கள் காருக்கு எந்த சேதாரமும் வரவில்லையோ அந்த சேலை அந்த சாலையெல்லாம் ஐயா மோடி போட்ட சாலை எங்கேயெல்லாம் சாலைகள் டொங்கு டொங்குன்னு இருக்கோ பள்ளமும் மேடுமாக இருக்கோ கீழே விழுந்து விழுந்து எழுந்திருச்சு செல்கிறீர்களோ பத்து நிமிடத்தில் போக வேண்டிய அந்த பயணத்தை ஒரு மணி நேரம் செல்கிறீர்களோ அதெல்லாம் நம்ம அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் போட்ட சாலை எழுத்தாளர் அண்ணன் நந்தலாலா சொன்னார் ஒரு பெண்மணி நெறியாளராக அமர்ந்து இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறார் நமக்கெல்லாம் பெருமை என்று இது தினத்தந்தி நிறுவனத்தின் தான் நான் பார்க்கிறேன் உண்மையிலேயே ஒரு பெண்மணி தலைமை ஏற்று நடத்த வேண்டுமென்றால் வரலாற்றில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்றாவது ஒரு நாள் திமுகவுக்கு பெண்மணி தலைவராக வர முடியுமா என்பதை நீங்கள் சொல்லுங்கள் அதைத்தான் நாங்கள் திராவிடத்தின் வெற்றியாக எடுத்துக்கொள்வோம் ஒரு பெண்மணி திராவி திமுகவினுடைய தலைவராக வர முடியுமா இன்றைக்கி கூட ஒரு மூன்று பெண் அர்ச்சகர்களை நியமித்து தமிழ்நாடு அரசாங்கம் அதற்கன்று தி ஆணை வழங்கி அந்த மூன்று பெண்களையும் பாராட்டி நம்ம ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர் கூட பாராட்டியிருக்கிறார் அதே மாதிரி தான் நான் திமுக அரசை எதிர்பார்க்கிறேன் சர்ச்சில் பாதிரியாராக கூட மூன்று பெண்களை நியமித்து அவர்களை பிஷப்பு வரைக்கும் ஆக்கச் செய்து தமிழ்நாட்டில் மட்டுமாவது இந்த திராவிடர் மாடல் ஆட்சியின் சாதனையாக கிறிஸ்டியன் ப்ரீஸ்டும் பிஷப்பும் பெண்கள் வர வேண்டும் என்று நமது ஐயா ஜெகத்கஷ்பர் அவர்கள் மூலமாக நான் கோரிக்கை வைக்கிறேன் எப்போது நீங்கள் அதை செய்வீர்களோ அதுதான் சனாதனம் அப்போ நீங்கள் சனாதனத்தை ஒழிக்கலாம் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட மதத்தில் பாதி பெண்கள் ஐம்பது பெர்சன்ட் வழிபாட்டு தளத்துக்கு உள்ளே செல்ல முடியாது என்பதையும் நான் உங்கள் நினைவுக்கு கொண்டு வருகிறேன் அதையெல்லாம் நீங்கள் எப்போது ஒழிக்கிறீர்கள் என்று பார்க்கணும் நந்தலாலா இதை பற்றி பேசுவதற்கு கொஞ்சம் யோசித்திருக்கணும் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மிக உயர்ந்த அமைப்புக்கு பேரு பொலிட் பீரோன்னு பேரு இந்த பொலிட் பீரோலேயே பெண்கள் உறுப்பினராக வந்து பத்து வருஷம் கூட ஆகலைங்க இப்போ தாங்க வந்திருக்கிறாங்க சுபாஷினியும் பிருந்தாகரத்தும் அதில் பிருந்தாகரத்து வாரிசு அரசியல் பிரகாஷ் காரட்டோட அவங்க மனைவி காலிக்கட்ல சென்ற ஆண்டு சிபிஎம் மாநாடு நடத்தி முதல் முறையாக நூறு ஆண்டுகளில் ஒரு பட்டியல் சமுதாயத்தினை பொலிட் பீரோ உறுப்பினராகி இருக்கிறோம் என்று நூறு ஆண்டுகள் கழித்து சொல்லுகிற கம்யூனிஸ்ட் கட்சி

அரசியலில் வாக்கு வங்கிக்கு ஜாதியை பயன்படுத்தி விட்டு ஜாதி ஒழிப்புன்னு கபட நாடக மாடுகிற கம்யூனிஸ்டுகளும் திமுக இல்லை அண்ணா ஈஸ்வரன் எதுக்கு திருச்செங்கோடுல போட்டி போடுறாரு வாங்க அண்ணா மதுரைக்கு திருப்புரங்குன்றத்தில் போட்டி போடுங்க நீங்க ஜாதியை ஒழிப்பு வாங்க நீங்க மாநில கட்சி தானே நீங்க என்ன கொங்கு மாவட்டத்துக்கு மாத்திரம் கட்சியா போட்டிடுங்க திருப்பரங்குன்றத்தில் போட்டிடுங்க எவ்வளவு ஓட்டு விழுதுன்னு பார்ப்போம் இல்லை நான் வந்து திருச்செங்கோடுல நான் நிக்க முடியுமா அப்போ ஒவ்வொருத்தரும் அந்தந்த ஜாதியை அரசியலை நீங்க பயன்படுத்துறோம் பிஜேபி உட்பட நான் எந்த சொல்ல விரும்பல ஆனால் நாங்கள் ஜாதியை ஒழிப்போம் என்று வேஷம் போடுவதில்லை நீங்கள் கபட நாடகம் ஆடுகிறீர்கள் என்பதை தான் உங்களுக்கு வள்ளலாரை வள்ளலார் என்னவெல்லாம் வேதாகமங்களின் விளைவுகளுக்கெல்லாம் ஆதாரமாக நிற்கிற அருட்பெரும் ஜோதி என்பது வள்ளலார் வாக்கு என்ன இல்லையா வேதாகமங்களின் விளைவுகளுக்கெல்லாம் ஆதாரமாக நிற்கிற அருட்பெரும் ஜோதி பொருட்சேரும் மறைகளுக்கெல்லாம் அடிப்படையாக இருக்கிற அருட்பெரும் ஜோதி பொருள் சேரும் மறைகள் மறைனா வேதம் இதெல்லாம் சனாதனத்தினுடைய அடையாளம் இல்லையா அருள் ஜோதி தெய்வம் என்பதை ஆட்டு கொண்ட தெய்வம் அம்பலத்தே அங்கே ஆடுகின்ற தெய்வம் அம்பலத்தில் ஆடுகிற தெய்வம் யார் சார் நடராஜர் நடராஜரை பத்தி பாடுகிறவர் எப்படி சனாதனி எல்லாம் இருக்க முடியும் நான் ஒன்னு கேட்குறேங்க வள்ளலாரை பத்தி இவ்வளோ பேசுகிறீங்கல்ல கருணையற்ற ஆட்சி கடிது ஒளிகன்னு சொல்லிருக்கிறார் அது திமுக ஆட்சியை தான் எத்தனை பேர் தெரியும்

வேதங்கள்லேருந்தும் புராணங்கள்ல இருந்தும் நிறைய கோட் பண்ணார் எனக்கு அந்த அளவுக்குலாம் அறிவில்லை எனக்கு எதுவும் தெரியாது இந்த புத்தகங்கள் எதுவும் தெரியாதனாலேயே நான் இந்துவாக இருக்க தகுதியற்றவன் என்றும் இல்லை என்று சொல்வது தான் இந்து மதம் நீங்கள் மனுஸ்மிருதியிலிருந்து ஒன்றை கோட் பண்ணி இதுதான் இந்து தர்மம் சொல்லுதுன்னா நான் மனுஸ்மிருதி எனக்கு வேண்டாங்க நான் ஏற்றுக்கலைங்க நான் தீ வச்சு எரிப்பேன்னு சொல்ல முடியும் பைபிளை பற்றி அப்படி ஜெகத்கத் பற்றி சொல்ல முடியுமான்னு சொல்லுங்க அவங்களுக்கு எல்லாமே புஸ்தகம் தான் வேர்ட் ஆஃப் காட் அதுலேருந்து அந்த அந்த புத்தகத்தை தாண்டி அவரை சிந்திக்க முடியாது நான் தவறு என்று சொல்லவில்லை அவர்கள் மதம் அப்படி இஸ்லாமும் தான் அந்த குரானில் என்ன இருக்கோ அதை நம்ப வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறது அது அந்த 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 மதங்களுடைய மரபும் நடைமுறையை நான் அதை மதிக்கிறேன் ஆனால் எனது மதம் என்ன புத்தகங்கள்றதுக்கே மத தான் மனுஸ்மிருதி ஏவன் எழுதுனா என்ன எழுதுனா அதில் என்ன இருக்குது இங்கே இருக்கிற யாருக்கும் தெரியாதுங்க உங்களுக்கு தாங்க தெரியுது மனுஸ்மிருதி எனக்கு தெரிய தமிழ்நாட்டில் எந்த பிஜேபிக்காரன் ஆர்எஸ்எஸ்காரன் மனுஸ்மிருதி புத்தகத்தை அச்சடித்து நோட் அடித்து கொடுக்கல அதை கொடுத்தது எங்கள் அண்ணன் திருமாவளவன் தான் அவர் தான் மனுஸ்மிருதி புஸ்தகத்தை ரொம்ப பயபக்தியோடு போய் எல்லாரும் கொடுத்தார் அது என்ன இருந்தால் எப்படி நாசமாக போகிறேன் எனக்கு என்னங்க நாங்கள் இன்று நம்புவது அம்பேத்கர் ஸ்மிருதி மகாத்மா காந்திக்கு ஒரு பழக்கம் இருக்குது அவர் எந்த கோவிலுக்கு அவரை பிரார்த்தனைக்கு அழைத்தாலும் அவர் கேட்கிற முதல் கேள்வி பட்டியல் சமுதாயத்தை இந்த கோவிலுக்குள் அனுமதிப்பீர்களா இதுதான் அவர் முதல் கேள்வி இல்லைங்க அனுமதி இல்லைங்க அப்போ நானும் வரமாட்டேன் குற்றாலத்தில் குளிப்பதற்கு கூட எஸ்ஸி மக்களுக்கு அனுமதி இல்லை என்று கேள்விப்பட்டு நான் குற்றாலத்தில் குளிக்க வர மாட்டேன்னு சொல்லிட்டார் அவங்களுக்கும் அனுமதி இருக்குன்னா தான் நான் குளிப்பேன் மூன்று முறை மதுரைக்கு வந்த காந்தி மூன்று முறை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனதில்லை நான்காவது முறை வைத்தியநாதையர் தலைமையில் ராஜாஜி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது ஐயா பசும்பொன் தேவர் சௌராஷ்டிரா பிரமுகர் என் ஆர் சுப்பிரமணியா அவர்கள் இவர்களது முயற்சியில் அங்கே ஆலய பிரவேசம் நடந்த பிறகு தான் அடுத்த முறை காந்தி வரும்போது மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனார் அப்போ அந்த ஆலய பிரவேசத்தை நடத்தியவர் வைத்தியநாதையர் சனாதனி அதற்கு ஆதரவாக ஆலய பிரவேசத்தை சட்டமாக்கியவர் ராஜாஜி சனாதனி அதற்கு ஆதரவாக இருந்த ஐயா முத்துராமலிங்க தேவர் சனாதனி எவனோ ஒரு எதிர்த்தான்னு சொல்றதை பற்றி பேசிக்கிட்டு அவனை சனாதனி சொல் சனாதனத்தின் அடையாளமே இவங்க தாயா இதை விட்டுட்டு யாரோ போய் சொல்லிட்டு இருக்கீங்க மகாத்மா காந்தி திரு நூறு வால்யூம் இருக்குது கலெக்டர் ஒர்க்ஸ் ஆஃப் மகாத்மா காந்தி ஹண்ட்ரட் வால்யூம்ஸ் அத்தனை வால்யூமேலையும் அவர் திரும்ப 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 சொல்கிற ஒரு வார்த்தை ஐ ஆம் ஏ சனாதன ஹிந்து நான் ஒரு சனாதனி ஹிந்து நான் சொல்லலை மகாத்மா காந்தி சொல்றாரு இப்போ என்ன செய்ய போறீங்க காங்கிரஸ் கட்சிக்காரர் கே எஸ் அழகிரி சனாதனத்தை ஒழிக்கணுங்கிறார் காங்கிரஸ் கட்சியிலேருந்து சனாதனத்தை ஒழிக்கணும்னா நீ மகாத்மா காந்தியே ஒழிக்கணும்னு சொல்றேன்னு அர்த்தம் இதை விட கேவலமாக ஒரு காங்கிரஸ் கட்சியில் ஒரு தலைவர் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன் ஒழிக்கணும் மகாத்மா காந்தி ஒழிக்க போறீங்களா டிஸ்கவரி ஆஃப் இண்டூல ஜவஹர்லால் நேரு சனாதனத்தை பத்தி என்னெல்லாம் எழுதிருக்கிறாங்க தெரியுமா காங்கிரஸ் காரங்களுக்கு தெரியுமா திமுக சனாதனின்றீங்க அப்புறம் கோட்சே கோயில் கட்டுறீங்கன்னு கேக்குறாங்க யாரு கட்டினா எவனோ ஒரு மடையம் பண்ணதுக்கு எல்லாம் எல்லாம் பிஜேபி சொல்லுவீங்களா நீங்க பிஜேபி காரங்க சார் இல்லங்க உங்க பிஜேபி எம்பி பேசுறாங்க சார் இல்ல கோட்சே தேசபக்தர் அப்படி இருந்தா அவரை கட்சியில இருந்து சஸ்பெண்ட் பண்ணி டிஸ்மிஸ் பண்ண முன்னுதாரணங்கள் நடக்க நரேந்திர மோடி செய்திருக்கிறார் ஆர் எஸ் தினசரி பிரார்த்தனை ஏகாத்மதா சோத்திரத்துல நாங்கள் நினைவு கூர்ந்து வழிபடும் தலைவர்கள் பட்டியெல்லாம் மகாத்மா காந்தி பேரையும் சேர்த்து தான் நாங்கள் இன்னும் சொல்லிட்டு இருக்கோம் அதனால இதெல்லாம் பற்றி இந்த எல்லாம் என்கிட்ட விடாங்க பீகாரை பற்றி பேசினாரு பீகாரில் கல்வி கம்மியாக இருக்குது தமிழ்நாட்டில் ரொம்ப இருக்கு பீகாரில் மருத்துவம் கம்மியாக இருக்குது தமிழ்நாட்டில் ரொம்ப இருக்கு பிறகு பீகாரை சேர்ந்த பிரசாந்த் கிஷோரை வச்சுக்கிட்டு நீங்கள் கட்சி நடத்துறீங்க அவருக்கு எங்கே போய் நானூறு கோடி ரூபா பணத்தை கொடுக்குறீங்க ஏய் நீங்கள் உங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற எலெக்ஷன் அனலிஸ்ட் எல்லாம் வச்சு நடத்த வேண்டியதுன்னு அதுக்கு மாத்திரம் பிரசாந்த் கிஷோர் தேவைப்படுது காக்கா கதை சொன்னார் அண்ணன் அந்த நல்ல கதை ஆனால் காமராஜரை பற்றி அண்டங்காக்கா என்று மகத்தான தலைவனை மனித புனிதனை பெருந்தலைவரை விமர்சித்த கட்சி அது நாதஸ்வரத்துக்கு நிலைய வித்வான் இல்லைன்னு வருத்தப்பட்டார் பத்து வருஷம் திமுக மத்தியில் ஆட்சி இருந்துச்சு என்னங்க பண்ணீங்க அப்போ அது எவ்வளவு பெரிய சமூக அநீதி அவ்வளவு அற்புதமான ஒரு தமிழனுடைய இசைக்கலைக்கு அங்கீகாரம் இல்லைன்னா பத்து வருஷம் அதுக்கு முன்னால வாஜ்பாய் காலத்துல அஞ்சு வருஷம் பதினஞ்சு வருஷம் வெக்கம் இல்லாம திமுக மத்தியில் ஆட்சி இருந்ததே அப்ப இதெல்லாம் நீங்க சரி செய்ய மாட்டீங்களா முப்பது பைசான்றது அறுபது ஆச்சு இருபது பைசான்றது நாற்பது ஈஸ்வரன் பேசினாரே காங்கிரஸ் ஆட்சியில் எவ்வளவு வாங்கினீங்கன்னு சொல்லுங்க அப்போ எவ்வளவு வாங்கினீங்கன்னு சொல்லுங்க அப்போ உங்க பைக்கு எத்தனை பைசா வருதுன்னு பார்த்துட்டு உட்காந்துருந்தீங்க வாஜ்பாய் ஆட்சியில் வாஜ்பாய் ஆட்சியில் டிஆர் பால் இல்ல மினிஸ்டர் அண்ணா திமுகவும் காங்கிரசும் மத்தியில் ஆட்சியில் இருக்கிறப்ப மாநில அரசுக்கு நிதி பங்கீடு முப்பத்தி ரெண்டு சதவீதம்ண்ணே உங்களுக்கு நல்லா தெரியுன்னு இன்னைக்கு நரேந்திர மோடி ஐயா வந்து அடுத்த நாளில் ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து நாற்பத்தி ரெண்டு சதவீதமாக மாநிலங்களுக்கான நிதி பங்கீடு மாற்றிருக்கிறார் நாற்பத்தி ரெண்டு சதவீதம்னா ஒரு சின்ன சவாலோடே முடிக்கிறேன் சனாதனத்தை ஒழிப்பது தான் உங்கள் கொள்கை என்றால் சனாதனத்தை தான் உங்கள் லட்சியம் என்றால் அதை நாங்கள் திரும்ப திரும்ப செய்வோம் என்றால் இந்த மேடையில் எதிரணியில் அமர்ந்திருப்பவர்கெல்லாம் வெளிப்படையாக பகிரங்கமாக ஒரு சவால் விடுகிறோம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் மோனி உங்களுக்கெல்லாம் தம்பு திராணி இருந்தால் தேர்தல் அறிக்கையில் நாங்கள் சனாதனத்தை ஒழிப்போம் அதுதான் எங்களது கொள்கை இது எங்களை நாங்கள் நிச்சயமாக செய்வோம் என்று தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டுட்டு நீங்கள் வந்து வாக்கு கேளுங்க அவருக்கே உரித்தான அரசியல் பாணியில் சவாலோடு முடித்திருக்கிறார் பேசி இருக்கிறீங்க மேடை மேடையாக பேசினா போதுமா தேர்தல் அறிக்கையில் போடுவீங்களா அப்படின்னு கேட்குறாரு அப்போன்னா தேர்தல் அறிக்கையில் போட்டால் ஓட்டு போட மாட்டாங்கன்னு அவர் சொல்லவராருன்னு நினைக்கிறேன் போட்டாலும் ஓட்டு போடுவாங்கன்னு ஃபாதர் சொல்ல போகிறாருன்னு தெரியல வாங்க ஃபாதர் உண்மையில் இந்த நாளினுடைய தலைப்பு என்பது சனாதன சேர்ச்சை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் தாக்கம் ஏற்படுத்துமா ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து நான் என்னுடைய முனைவர் பட்டத்தை கள ஆய்வில் செய்தவன் இரண்டாயிரத்தி ஆறு தேர்தலை சரிவர கணித்தவன் பாராளுமன்ற தேர்தலையும் கணித்தவன் அதன் பிறகு நடந்த சட்டப்பேரவைத் தேர்தலை தவறாக கணித்தவன் அதற்கு பிறகு வந்த அனைத்து தேர்தல்களையும் இப்போது நடந்த தேர்தல்களையும் சரியாக கணித்தவன் கணித்தவன் என்றால் எங்களுடைய குழு எனவே இப்பொழுது சகோதரி சொன்ன பிறகு தான் சமீப காலமாக வேறு பணிகளில் கவனம் என்பதால் இந்த கருத்து கணிப்பில் அவ்வளவு நான் அக்கறை செலுத்துவது இல்லை எனவே என்னுடைய அணியை அழைத்து இந்த சனாதன பிரச்சனை தமிழகத்தில் எப்படித்தான் தேர்தலை ஒரு தாக்கம் ஏற்படுத்த போகிறது என்று ஆயிரம் மாதிரிகள் தான் எனவே இது வந்து ஒரு ஒரு ஆப்சல்யூட் சாம்பிள் முடியும் பட் சயின்டிஃபிக் சாம்பிள் சயின்டிஃபிக் சாம்பிள் அந்த ஆயிரம் சாம்பிளில் இதை நான் கதை சொல்லலை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் எனக்கு ஒன்று அர்த்தம் இல்லை ஐம்பத்தி ஏழு சதவீதம் பேர் உதயநிதி அவர்கள் பேசியது சரி என்று சொல்லியிருக்கிறார் ஐம்பத்தி ஏழு சதவீதம் பேர் அவர் சனாதனத்தை ஒழிப்போம் என்று சொன்னது சரி என்று சொல்லியிருக்கிறார் இதுக்கு உள்ளேயும் நாங்கள் போய் ஒரு ஆய்வு செய்கிற போது அந்த விஷயத்தில் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இதுக்குள்ளே பார்ப்போம் நீங்கள் தி திமுக ஆதரவாளராக இல்லை எந்த கட்சியை சார்ந்தவர் இப்படி பல கேள்வி இருக்கும் இல்லை ஒரு உற்சாகமான ஒரு விஷயம் அவருக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறவர்களில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தவர்களும் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் திராவிட இயக்க ஒரு பாரம்பரியத்தில் கற்பித்தலில் வருகிறவர்கள் கூட்டணி முறிவு அங்கே தெரிஞ்சிருச்சு அப்படி இல்லைங்க ரெண்டு கட்சி அவர்கள் ஒரு பாரம்பரியத்தில் ஒரு திராவிட இயக்கம் தந்தை பெரியாருனுடைய அல்ல சமூக நீதி ஒரு பெரிய பாரம்பரியத்தில் வருகிறவர்கள் ஐம்பத்தி ஏழு சதவீதம் பேர் இன்றும் உதயநிதி அவர்களுக்கு ஆதரவாக பதிவு செய்திருக்கிறார்கள் இருபத்தி ஒரு சதவீதம் பேர் எங்களுக்கு சனாதனம்னா என்னென்னு தெரியாத இது வந்து எனக்கு கவலையான ஒரு விஷயம் என்றால் அரசியல் அறிவு பெற்ற ஒரு தமிழ் சமூகம் என்பது குறைந்து கொண்டே வருகிறது பதினைந்து சதவீதம் பேர் தவிர்த்திருக்கலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இது யார் என்று உள் சென்று பார்த்தால் அதிகம் பேர் காங்கிரஸ்காரர்கள் இருக்கிறார்கள் இந்த காங்கிரஸ் சார்புடையவர்கள் தேசிய கட்சிகள் சார்புடைய இது தவிர்த்திருக்கலாமே சங்கடம் வேண்டாமே இந்தியா கூட்டணிக்குள் இதெல்லாம் சிக்கல் வருகிறது என்று அவர் சொல்கிறார்கள் ஏழு சதவீதம் பேர் தான் சனாதி அவர் சொன்னது தவறு கண்டிக்கத்தக்கது என்கின்ற நிலைப்பாடு எடுத்தவர்கள் ஏறக்குறைய கடந்த ஆண்டுகளில் பாரதிய ஜனதா கட்சி தனித்து நின்று பெறுகின்ற வாக்குகளிலிருந்து கொஞ்சம் அதிகமாக இதில் வெளிப்படுகிறது இதுதான் உங்களுடைய அரசியல் சமூகம் இதே மாண்புமிகு உதயநிதி அவர்கள் மேன்மை மிகு சைவ நெறியை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி இருந்தால் அடுத்த தேர்தலில் திமுக அவுட் மீண்டும் சொல்கிறேன் மேன்மை மிகு சைவ நெறியை ஒழிக்க வேண்டும் என்று பேசியிருந்தால் அவுட் சந்தேகமே இல்லை வைணவ நெறியை ஒழிக்க வேண்டும் திவ்ய பிரபந்தையும் ஆழ்வார் பெருமக்களையும் ஒழிக்க வேண்டும் அந்த மரபுகளை அழிக்க வேண்டும் என்று பேசியிருந்தால் டெஃபினெட்லி டீம் கே அவுட் அல்லது சப்ஸ்டான்ஷியலி டேமேஜ் கணிசமாக அது பாதிக்கப்பட்டிருக்கும் அதையும் விடுங்கள் நீங்கள் கற்பணசாமியை ஒழிப்போம் என்று சொல்லி இருக்கட்டும் கொங்கு நிலத்தில் ஒரு ஓட்டு வாங்க முடியாது என்ன ஐயா சரிதானுங்களா ஒரு ஓட்டு வாங்க முடியாது தென்னகத்தில் நான் வருகின்ற நிலம் ஐயா வைகுண்டனுடைய ஐயா வழியை ஒழிப்போம் என்று சொல்லி இருக்கட்டும் தென்னகம் முழுவதும் கடுமையான பின்தங்குதலை திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த கூட்டணி சந்தித்திருக்கும் ஆனால் இன்றும் ஐம்பத்தி ஏழு சதவீதம் பேர் அவர் பேசியது சரிதான் தேர்தலில் இது ஒன்றும் பாதிப்பு வட மாநிலங்கள் வேறு அடுத்து இன்னொரு அனாலிட்டிக்ஸுக்கு வாரே சொல்லியிருக்கிறார் என்றால் அதுக்கு என்ன காரணங்கிறதை நான் சொல்கிறேன் தர்க்க ரீதியாகவும் அறிவு ரீதியாகவும் மேன்மை மிகு சைவநெறியை ஒழிக்க வேண்டும் என்று சொல்ல முடியாத காரணம் இந்த நிலப்பரப்பிற்கு என்று ஒரு மரபணு இருக்கிறது அது பண்பாட்டு மரபணு தமிழ்நிலத்திற்கு என்று ஒரு பண்பாட்டு மரபணு இருக்கிறது அந்த மரபணுடைய நீட்சி மேன்மை மிகு சைவ இருக்கிறது அதனால் இந்த அதை நீங்கள் தொடுவது ரொம்ப கஷ்டம் என்ன அது என்றால் அந்த இடத்தில்தான் எல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா வந்து சேர்ந்த மதங்கள் இங்கு உண்டு கிறிஸ்தவம் வந்து சேர்ந்த மதம் தான் அதை வந்தேறி மதம் என்று நீங்கள் கொச்சையாக சொல்லுங்கள் குடி புகுந்து வந்த மதம் என்று சொல்லுங்கள் வந்த மதம்தான் இஸ்லாம் வந்த மதம் என்று சொன்னீர்கள் ஏன்னா உண்மைதான் அதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை இன்னொரு நிலப்பரப்பிலிருந்து இங்கு வந்த மதம் தான் வந்து ஏறிய மதம் ஆனால் எப்படி கிறிஸ்தவம் இந்த நிலத்திற்கு தமிழ்நிலத்திற்கு வந்து ஏறியதோ எப்படி இஸ்லாம் தமிழ்நிலத்திற்கு வந்து ஏறியதோ அதே போலத்தான் தமிழ் நிலத்திற்கு வந்து ஏறிய மதம் தான் வைதீகம் என்கின்ற சனாதனத்தினுடைய கருவு மூலமாக இருக்கக்கூடிய வைதீகம் தான் தமிழகம் கொந்தளிக்கவில்லை அது ஒரு அரசியல் முடிவாகவும் வராது வராது இப்போ இன்னும் இதுக்கு 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 திரும்ப வருவதற்கு முன்னாடி இன்னொரு அனலிட்டிக்ஸ் சொல்கிறேன் இந்தியாவில் இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா இந்திய அரசியலில் இந்திய கூட்டணிக்குள் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தலாம் என்கின்ற ஒரு எண்ணம் வியூகம் இருந்திருக்கலாம் பிரதமரே அல்லது அமித்ஷா அவர்களே இதை பேசுகின்ற பொழுது சில தர்ம சங்கடங்களை உருவாக்கலாம் மம்தா பானர்ஜியே அரவிந்த் கெஜ்ரிவாலே பேசியதுனால ஒரு ஒரு குழப்பம் ஏற்படுத்துகின்ற ஒரு உத்தி அதற்குள் இருந்திருக்கலாம் உத்தரப்பிரதேசத்தில் அது ஒரு பிரச்சனை தான் மத்திய பிரதேசத்தில் அது ஒரு பிரச்சனை தான் சந்தேகம் இல்லை இன்னும் ஆறு ஏழு மாதங்கள் இருக்கிறது அல்லது ஐந்து மாதங்கள் இருக்கிறது நான்கு மாதங்கள் இருக்கிறது இது கடந்து போகும் வேறு பல பிரச்சனைகள் வந்துவிடும் ஒன்று ஆனால் இன்னொன்று நிகழ்ந்திருக்கிறது நான் இதுக்காகவே இன்னைக்கு காசு கட்டி காலையிலேருந்து இருந்து கூகுள் அனலிட்டிக்ஸ் கொஞ்சம் டீமுக்கு சொன்னேன் இந்த சனாதனம் எங்கெங்கெல்லாம் எவ்வளவு தேடப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தா இதுவரைக்கும் சனாதனத்தை தேடாத மாநிலங்கள் எல்லாம் இந்த ஒரு மாதத்தில் தேடி இருக்கின்றன அதில் அதிகமாக தேடி இருப்பது தெலுங்கானா தேடி இருக்கிறது ஆந்திர பிரதேசம் தேடி இருக்கிறது கர்நாடக மாநிலம் தேடி இருக்கிறது அப்புறம் கேட்டால் இன்னொரு அனலிட்டிக்ஸ் போய் பார்ப்பா அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் காசு கட்டணும் பாதணும்னு சொன்னாங்க கட்டுறா எனக்கு எப்படின்னாலும் இதை கொஞ்சம் பார்த்துருவோமே இதுக்கு வந்த எதிர்வினைகள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு கொஞ்சம் பாருன்னு பார்த்தீங்கன்னா சத்தியமாக சொல்கிறான் பொய் சொல்லலை ஏன்னா எல்லா சமூகத்திலையும் ஜாதி அடுக்குகள் இருக்குங்க இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போக முடியாது ஏன் இன்னைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளவுதான் இருந்தாலும் ஒரு ஒரு மனிதன் குடிக்கின்ற குடிநீரில் மனித கழிவை கொண்டு கலக்கின்ற அளவுக்கு தான் இருபத்தி ஓராம் நூற்றாண்டிலும் நாம் இருக்கிறோம் ஏன் ஒரு அதிகாரப்பூர்வமாக என் திருச்சபையிடமிருந்து கூட ஒரு கண்டனக்குரல் வரவில்லை என்று நான் வருத்தப்படுகிறேன் எந்த மடங்களிலிருந்தும் வரவில்லை எந்த ஆதீன பீடங்களிடம் வரவில்லை என்பதை மானுடத்தினுடைய தோல்வியாக நான் பார்க்கின்றேன் அதை பற்றி நாம் உணர்கிறோம் பேசுகிறோம் ஆனால் எந்த மத பீடங்களில் இருந்தும் இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் கூட மனிதன் குடிக்கிற சக மனிதன் குடிக்கிற குடிநீரில் மனித கழிவை போடுகின்ற ஒரு அவலம் இருக்கிறது இந்த மனநிலை எங்கிருந்து வருகிறது இப்படிதான் நீங்க சனாதனத்தை கேக்குறாங்க அதுதான் என்ன சொல்றோம் ஆனால் இந்த பிரச்சனையால் தேர்தல் பின்விளைவுகள் ஏற்படுமா என்றால் உண்மையிலேயே தெலுங்கானா ஆந்திரா கர்நாடக பகுதிகளில் அதிகமாக அவர்கள் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களாகத்தான் இருக்க வேண்டும் அந்த எதிர்வினைகள் என்பதும் அல்லது பின்னூட்டங்கள் என்பதும் உதயநிதிக்கு ஆதரவாக இருக்கின்றன எனவே தமிழகத்தில் ஒரு அமைச்சராக இருக்கிற உதயநிதி அவர்களை தென்னிந்தியாவினுடைய ஒரு ஆளுமையாக மாற்றி இருக்கிறது இந்த சர்ச்சை என்பது இணைய வழியில் பொது சமூகத்தில் எப்படி என்று எனக்கு தெரியாது இணைய வழியில் அறிவு சமூகத்திடம் அவரை ஒரு ஆளுமையாக இருக்கிறது என்பதை ஒரு அனலிட்டிக்ஸில் அதனால் என்ன வரப்போகுதுங்கிறது வேற இப்போ பைபிளை பற்றி சொன்னாங்க பெண்கள் மதகுருவாகவில்லை என்று நான்லாம் உள்ளே இருந்து போராடுறவங்க ஆகல் வருத்தப்படுறவங்க என்னைக்கு ஐயா பேராசிரியர் ஸ்ரீனிவாசன் சொன்னது நிறைவேறுகிறதோ அன்று முதலில் சந்தோஷம் கொண்டாடி ஆண்டவரை பாடுகிறவனாக நான் இருப்பேன் அதாவது ஒரு மரம் என்பது அதனுடைய கனிகளால் அறியப்படும் ஒரு மரம் என்பது அதனுடைய கனிகளால் அறியப்படும் இந்த நிலத்தில் சனாதனம் என்பது அதனுடைய நற்கனிகளால் அறியப்பட்டிருக்குமேயானால் இன்று தமிழ்ச் சமூகம் கொந்தளித்திருக்கும் அதனுடைய அபரிமிதமான அற்புதமான கனிகளால் அறியப்பட்டிருக்குமேயானால் உண்மையிலேயே அதை போற்றி இருப்பார்கள் அதை அதை ஒரு டிஃபென்ஸாக வந்து நின்றிருப்பாங்க இன்றைக்கு கட்சி தான் வந்து நிற்கிறதே தவிர கட்சி சார்ந்த அமைப்புகள் தான் வந்து நிற்கிறதே தவிர பொது சமூகம் வந்து நிற்கவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை சனாதன மரபணுவிற்கும் தமிழ் மரபணுவுக்கும் அடிப்படை வேறுபாடு உண்டு சனாதனத்தினுடைய சில கூறுகளை நீங்கள் சொல்லி அதை மேன்மைகள் சைவநெறி உள்வாங்கி கொண்ட காரணத்தினால்தான் அது நெருக்கடிக்கு உள்ளானது சாதி என்கின்ற அந்த 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 கூற்றினை சனாதனம் கொண்டு வந்த சாதி என்கின்ற கூற்றினை அந்த கோட்பாட்டினை சைவநெறி உள்வாங்கி கொண்டிருக்கவில்லை என்றால் கிறிஸ்தவம் இங்கு நுழைந்திருக்க முடியாது இஸ்லாம் இங்கு நுழைந்திருக்க முடியாது எப்படி சொல்கிறீர்கள் நான் சார்ந்த சமூகம் பேர சொல்லலை நான் சார்ந்த சமூகம் நான் தலித் சமூகம் அல்ல தென்னகத்தில் திருவிதாங்கூர் சமூகத்தில் சனாதனம் எங்கள் சமூகத்தை சொன்னது தலித் தொட்டால் தீட்டு இந்த சமூகத்தை கண்டால் தீட்டு என்று சொன்னது ஆனால் இன்றைக்கு தமிழகத்தில் கொடி பறக்கிற செல்வம் நிறைந்த ஒரு மிகப்பெரிய சமூகம் இந்த சமூகம் எழுபது எண்பது ஆண்டுகளுக்கு முன்னால் கண்டால் தீட்டு என்று கருதப்பட்ட சமூகம் இன்று தமிழகத்தினுடைய முதன்மை சமூகங்களில் ஒன்றாக இருக்கிறது என்றால் அது சமூக நீதி பலவேறு காரணிகள் இணைந்து தந்தை பெரியார் ஒரு அரசியலை உருவாக்குகிறார் அது சனாதன எதிர்ப்பு அல்லது ஒழிப்பு எப்படி என்றே வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் சனாதனத்திற்கும் எங்கள் மரபணுவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை நீங்கள் அன்பே சிவம் என்று சொல்லுங்கள் நாங்கள் வணங்குகிறோம் நீங்கள் ஏகன் அநேகன் என்று சொல்லுங்கள் நாங்கள் வணங்குகிறோம் தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா என்று சொல்லுங்கள் நாங்கள் வணங்குகிறோம் சனாதனம் என்று சொல்லுங்கள் நாங்கள் எதிர்ப்போம் நானும் எதிர்ப்பேன் காரணம் அந்த மரபணு எங்கள் இந்த நிலத்தினுடைய மரபணுவில் இருந்த அடிப்படையில் மாறுபட்டது நன்றி நன்றி இந்த சர்ச்சையே ஒரு ஒரு மத சர்ச்சையா ஒரு அரசியல் சர்ச்சையா ஒரு கட்சிகளுக்கு இடையான சர்ச்சையா இல்ல ஒரு ஜாதி பிரச்சனையா அப்படின்னா இன்னைக்கு அது எப்படி மாறி நிற்குதுன்னா ஒரு மொழி பிரச்சனையாக மாறி நிற்குது இட்ஸ் லாங்குவேஜ் ப்ராப்ளம் சனாதனம் என்றால் என்ன இவங்க இவங்க ஒரு ஒரு பிரச்சனை இப்போ இந்த பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் வர்ணாசிரமத்தை ஒழிப்போம் நாங்கள் ஜாதிய கட்டமைப்பை ஒழிப்போம் நாங்கள் ஏற்றத்தாழ்வை ஒழிப்போம் அப்படின்னு சொன்னா ரெண்டு அணியும் ஒன்னாயிடும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன் அப்படிதான ரெண்டு அணியும் இப்போ இந்த சனாதனம் என்ற வார்த்தை அதை இங்கே திராவிட பாரம்பரியத்தில் எப்படி புரிந்து கொண்டிருக்கிறோம் எப்படி இங்கே தமிழ்நாட்டில் புரிந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா சனாதனம் என்றால் வர்ணாசிரமம் என்று புரிந்து கொண்டிருக்கிறோம் சனாதனம் என்றால் ஜாதிய கட்டமைப்பு என்று புரிந்து கொண்டிருக்கிறோம் அதனால் வர ஏற்றத்தாழ்வு அதனால் வர வன்முறை அதனால் நாம் படும் இன்னல்கள் இதெல்லாம் சனாதனம்னு நம்ம புரிந்து கொண்டிருக்கிறோம் அல்லது இங்கே திராவிட இயக்கங்கள் அது மாதிரியான ஒரு கருத்தியலை இங்கே முன் வச்சுருக்குறாங்க கடந்த ஐம்பது ஆண்டுகளாக ஆனால் இந்தியா முழுவதும் தமிழகம் கடந்து அப்படி பாடரை தாண்டி பார்த்திங்கன்னா கேரளாவில் சசி தரூர் சொல்கிறாரு நான் ஒரு இந்து தர்மத்தை பின்பற்றுபவன் நான் சனாதனத்தை பின்பற்றுபவன் நான் புரிந்து கொண்டிருக்கிற சனாதனம் வேறு என் சகோதரர் உதயநிதி புரிந்து கொண்டிருக்கக்கூடிய சனாதனம் வேறு அவர் வேற மாதிரி புரிஞ்சுக்கிறாருன்றத நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சசிதரூர் சொல்கிறார் ஸோ அதை தாண்டிட்டு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிற ப்ராப்ளம் அப்போது எப்படி வட இந்தியாவில் புரிந்து வைத்திருக்கிறார்கள் இல்லை அவங்க சகஜமாக சனாதன் தர்மம் அப்படின்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னா அவர்கள் வாழ்வியலில் கடைபிடிக்கக்கூடிய அன்றாடம் செய்யக்கூடிய பூஜை புனஸ்காரம் கல்யாணம் இதெல்லாமே எங்களோட தர்மங்க அப்படின்னு அவங்க புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க அதனால் மம்தா பானர்ஜி எதிர்க்கிறார் அதனால் அரவிந்த் கெஜ்ரிவால் எதிர்க்கிறார் அதனால் கமல்நாத் எதிர்க்கிறார் இதே காங்கிரஸ் கட்சி கே எஸ் அழகிரி இங்கே சனாதன தர்மத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொல்வார் மத்திய பிரதேசத்தில் சொல்வாரா சொல்ல முடியாது அங்க இருக்கிற புரிதல் வேறு மாதிரியானது கே எஸ் அழகிரி இங்கு ஏன் பேசுவார் என்பதற்கும் ஒரு அரசியல் இருக்கிறது ஈஸ்வரன் அழகா கமல்நாத் ஏன் பேச மாட்டார் என்பதற்கும் ஒரு அரசியல் இருக்கிறது ஆக மொத்தம் எது ஓட்டு வாங்கும் சரியா மத்திய பிரதேசத்துல போய் அதை பேசுனா ஓட்டு கிடைக்கும் சூப்பரு தமிழ்நாட்டில் இதை பேசுனா ஓட்டு கிடைக்கும் சூப்பரு பிஜேபி எதுக்கு கையில் எடுக்கிறாங்க சொன்னது போல ஓகே அடுத்து மத்திய பிரதேச தேர்தல் தேர்தல் வருது ராஜஸ்தான் தேர்தல் வருது அங்கெல்லாம் தேர்தல் வருது அங்கெல்லாம் இது கை கொடுக்க போகுது சூப்பர் அவங்க அதை கையில் எடுக்கிறாங்க தட் இஸ் வாட் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி வில் டூ அதே தான் இங்கேயும் கையில் எடுக்கிறாங்க இங்கே இதை பேசுனா இவங்களுக்கு ஓட்டு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இங்கே கையில் எடுக்கிறாங்க எல்லா மதத்திலும் நன்மைகள் இருக்கிறது எல்லா மதத்திலும் தீமைகள் இருக்கிறது எல்லா மார்க்கங்களும் கருணையை போதிக்கிறது எல்லா சமயங்களும் அன்பை சொல்கிறது எல்லா மதத்திலையும் நிச்சயமாக தீமைகள் இருக்கிறது எல்லா மதத்திலையும் பெண்ணடிமைத்தனம் இருக்கா இருக்குது எல்லா மதத்திலையும் ஏற்றத்தாழ்வு இருக்கா இருக்கு எப்படி அதை களைந்து எல்லா மதங்களிலும் இருக்கக்கூடிய நல்லவற்றை எடுத்து நாம் ஒரு சரியான சமூகமாக சரியான மனிதர்களாக நமக்கான சரியான தலைவர்களை தேர்ந்தெடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம யோசித்தோம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய தீர்ப்புங்கிறது ரொம்ப சிம்பிளாக போயிடும் வேர்ல்டு பார்லிமெண்ட் ஆஃப் ரெலிஜன்ஸில் நூற்றி முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் சுவாமி விவேகானந்தர் சொன்னதை சொல்லி நான் நிறைவு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன் சகிப்புத் தன்மையையும் அனைவரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையையும் இந்த உலகிற்கே கற்பித்த மதத்திலிருந்து வருகிறேன் என்பதில் நான் பெருமைப்படுகிறேன் என்று சொல்கிறார் நாங்கள் சகிப்புத்தன்மையை கற்றுக் கொடுப்பவர்கள் மட்டுமல்ல எல்லா மதங்களையும் உண்மை என்று ஏற்றுக்கொள்பவர்கள் உன் கடவுளும் உண்மை என் கடவுளும் உண்மை எந்த மட்டும்தான் பெருசு ஒன்று மட்டும்தான் சிறிசுங்கிறதுக்குள்ள நான் போகல எல்லா மதங்களும் உண்மை என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாட்டிலிருந்து நான் வருகிறேன் என்று சொல்கிறார் அப்படி ஒரு நாட்டிலிருந்து நான் வருகிறேன் என்று எல்லா பெருமைகளையும் சொல்லி கடைசியாக விவேகானந்தர் முடிக்கின்றார் ஆனால் சமய வேறுபாடுகளும் சகிப்பற்ற தன்மையும் அதன் கொடூரமான குழந்தையாக இருக்கக்கூடிய மத வெறியும் இந்த பூமியை நீண்ட காலமாக ஆக்கிரமித்திருக்கிறது என்று முடிக்கின்றார் இந்த மதவெறி என்பது நம்முடைய அழகிய பூமியை வன்முறையால் நிரப்பி நாகரீகத்தை அழித்து மனித ரத்தம் சிந்தி பல தேசங்களையே விரக்தியின் விளிம்பிற்கு எடுத்து சென்றிருக்கிறது இந்த கொடூரமான பேய்கள் இந்த மதவெறி இதெல்லாம் மட்டும் இல்லைன்னா நம் மனித சமூகம் இன்னும் எவ்வளவோ முன்னேறி இருக்கும் அதற்கான நேரம் இப்போது வந்திருக்கிறது இந்த மாநாட்டில் ஒழிக்கக்கூடிய மணி என்பது எல்லா விதமான வேறுபாடுகளுக்கும் எல்லா விதமான மத வெறிகளுக்கும் பேனாவாலோ செய்யப்படக்கூடிய துன்புறுத்தல்களுக்கும் அனைத்து அன்பற்ற செயல்களுக்கும் மரண மணியாக இருக்கட்டும் என்று சொல்லி அந்த மாநாட்டில் அவருடைய பேச்சை நிறைவு செய்கிறார் ஸ்டாண்டிங் ஒவேஷன் அனைவரும் எழுந்து கை கைத்தட்டுகிறார்கள் எப்படி அவர் ஒரு மணி ஒலிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைவு செய்தாரோ இன்றும் ஒரு போர் மணி ஒலித்திருக்கிறது ரெண்டு பக்கங்களிலும் படைகள் தயாராக இருப்பதை பார்க்க முடிகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடக்கக்கூடிய அந்த போர் அப்படிங்கிறது யாருக்கு வெற்றி களிப்பாக இருக்கப் போகிறது யாருக்கு அபாயமணியாக இருக்க போகிறது அப்படிங்கிறது உங்கள் கையில் இருக்கிறது நீங்கள் முடிவு செய்ய போகிறீர்கள் அதற்காக நாங்கள் <laughs> அனைவருமே காத்திருக்கின்றோம்